40 நாள் லாக்டவுனில் 36 நாளை வெற்றிகரமாக முடிச்சாச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது இன்னைக்கு காலையில் ஒரு மெசேஜ், 3ஆம் தேதியோட லாக்டவுன் முடிய போதான், ஆனால் மாதம் எதுன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தான். அந்த மெசேஜை பார்த்து சிரிக்கிறதா இல்லை அவனை பார்த்து முறைக்கிறதான்னு தெரியாமல் இருக்கிற விக்கி கூட நீங்கள் கேட்டுட்டு இருக்குது சும்மா இருந்தால் கேளுங்க 14th எபிசோட். ஸோ நாளைக்கு 30 April நாளையோட இந்த மந்த்தே முடியுது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்து இஎம்ஐ லோன் மெசேஜ் எல்லாமே வந்து அலர்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மெசேஜை பார்த்து நிறைய பேர் நாடா இது அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்து போகிற நிலைமைக்கு நம்ம எல்லாரும் இருக்கோம். பட் ஆனால் இந்த மாதிரி டைமில் தான் நம்ம யாருமே எமோஷன் ஆகாமல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எப்படியாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா வந்து அடுத்து உண்மையாகவே இவங்க சொல்கிற மாதிரி லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் ஆனால் கூட நம்ம என்ன பண்ணோன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் அதை ஃபேஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை நம்மளை சுற்றி நடக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து நம்ம அடுத்த வர நாட்களை ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்கு எதனா ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது என்ன அப்படின்றத பார்த்து கொஞ்சம் யோசிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு நிறைய டைம் இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிச்சு பார்த்து அதை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். நம்மளுக்குள்ளேயே இப்போ கொஞ்சம் செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சில மாநிலங்கள்லாம் வந்து லாக்டவுனுக்கே லாக்டவுன்லாம் போட்டாங்க, அது இன்னி நைட்டோட முடியுது. நாளைக்கு காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் நிறைய ப்ரொவிஷன் கடையிலேருந்து எல்லா ஷாப்ஸுமே கொஞ்சம் திறந்துருக்கும். தென் May 1st மார்னிங் 6 to 1 ஆஸ் யூஷுவல் எப்பயும் திறகுற மாதிரி லாக்டவுன் பீரியடில் கடை எப்படிலாம் திறகுறாங்களோ அது எல்லாமே கடைகள் இயங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஏன் இப்போ இதை சொல்கிறேன் அப்படின்னா வந்து ஒரு மெசேஜ் எனக்கே வந்து நாளைக்கு ஒரு நாள் மட்டும் காலையில 6 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் கடை, அதுக்கப்புறம் வந்து திருப்பி லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க, அதனால நாளைக்கே போயிட்டு இருக்கிற பொருள்லாம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் மெசேஜ் வந்திருந்தது. அந்த மெசேஜை நம்பி இப்போ ஒரு 4 நாள் முன்னாடி எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்கன்னா கூட்டம் கூட்டமா போயிட்டு எல்லா கடையிலயும் நின்று எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இப்போ நான் இதை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காகவே சொன்னேன். முக்கியமா சென்னையில் இருக்கிறவங்க அந்த ரெட் அலர்ட்டுக்கே வந்து இன்னொரு ஒரு அலர்ட் கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நேத்திக்கு ஒரு 103 பேருக்கும் இன்னைக்கு ஒரு 94 பேர்கிட்ட வந்து கொரோனா இருக்கு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதுல சில பேருக்கு எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லாம வந்து கொரோனா உறுதியாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ சென்னையில் இருக்கிறவங்க ரொம்ப பார்த்து பத்திரமா இருங்க. நேத்திக்கு ஒரு டாக்டர் ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப கேர்லெஸ்னஸ்ஸா இருக்காங்க சென்னையில் இருக்கிறவங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு எப்படிப்பா வரும், இதெல்லாம் நம்மளுக்கு வராதுப்பா அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் வந்து இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் சென்னையில் எப்படி வந்து கொரோனா தொற்று வருது அப்படின்றதே கண்டுபிடிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ நம்மளை நாம தான் பாதுகாத்துக்கணும். அது நம்மளுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பாதுகாப்பு. அது எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டா கூட சில பேர் அதை ஏற்றுக்கிற தன்மை வந்து இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொன்னாங்க. அவங்க சொன்னதை லைட்டாக யோசித்து பார்த்தாலே கரெக்டாக தான் தோணுது. ஏன்னா வந்து நம்மளோட ஏரியாவில் கவுண்ட் கம்மியாக இருக்குது, எங்களோட ஏரியாவில் கொரோனா யாருக்குமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி நம்மளோட ஏரியாவில் கவுண்ட் கம்மியாக இருக்குது யாருக்குமே இல்லை அப்படின்னா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த மாதிரி இருந்தாலே இப்போ ஈரோடு எப்படி வந்து கொரோனா இல்லாத ஆட்கள் இருக்காங்களோ அதே மாதிரி நம்மளோட ஏரியாவும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறிக்கிட்டே வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அவங்க டவுன் ஆகாத மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் பேசுங்க. ஏன்னா ஒரு கடந்த ஒரு 30 நாளைக்கு மேலே எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே இருந்ததுனால நம்ம என்ன தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகலனா கூட எல்லாருமே ஒரு டிப்ரெஷனில் இருக்குமோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு எல்லாருமே வந்துட்டோம். ஸோ அந்த மைண்ட் செட்டை நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கிளியர் பண்ண வேண்டியது நம்மளோட வேலை தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்லை, ஈஸியாக வந்து நம்ம இதுலேருந்து வெளியில் வந்துடலாம் அப்படின்றத எல்லாருக்கிட்டையும் தயவு செஞ்சு பேசுங்க. இந்த டைமில் நம்ம பேசும்போது அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இந்த லாக்டவுன் எக்ஸ்டெண்டட் பற்றிலாம் வந்து அரசாங்கத்துக்கிட்டேருந்து அஃபிஷியல் நியூஸ் வர வரைக்கும் வேறு யார் சொன்னாலுமே எனக்கு அந்த சோர்ஸ் இருக்காங்க இந்த சோர்ஸ் இருக்காங்க இவங்க அவங்கன்னு யார் சொன்னாலுமே நம்பாதீங்க. அரசாங்கம் சொல்கிற அஃபிஷியல் நியூஸை மட்டும் நம்புங்க. அடுத்து வர டேஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணால் போதும். நம்மளோட முதலமைச்சரே அதான் சொல்லியிருக்காரு, கொரோனா முழுமையாக நீங்கிறதுக்கு நம்மளோட மக்கள் கையில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு என்னை சுற்றி இருக்கிறவங்ககிட்டையும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் பேசணும்னு தோணுச்சு. அதனால் உங்ககிட்ட பேசிட்டேன். நாளைக்கு ஒரு எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, தைரியமாக இருங்க.